கண்டிப்பாக. நான் உங்கள் சின்ன நம்ம நெக்ஸ்ட் டைம் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம புல்வெளி வாட்டர் ஸ்டோனில் இருக்கு, அங்கே தான் போகிறோம். அது எங்கனக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலக்கோட்டிலேருந்து ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். நீங்கள் கொடைக்கானல்லேருந்து வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து 35 கிலோமீட்டர் அந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துடலாம். மதுரையோ சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து வரீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பர் ஃபால்ஸ் தான் அது. நீங்கள் எப்போ வீடியோ பார்த்தாலும் சரி தான், தண்ணி அப்போ கண்டிப்பாக வரும். நான் அங்கே கேட்டேன், தண்ணி எப்பயுமே தண்ணி வரும்னு சொன்னாங்க. அவங்க வருஷம் ஃபுல்லாக அங்கே தண்ணி வந்துட்டு தான் இருக்கும், எப்பயாவது வந்து தண்ணி அதிகமாக வரும். நீங்கள் கரெக்டாக மறக்காம ட்ரை பண்ணுங்க, உண்மையிலேயே சூப்பர் பிளேஸ் தாங்க அது. சேனல் யாராக புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்குவாட், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:16 ஆச்சு. நம்ம நேரம் இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தட்சிணா பிக் பண்ண போகிறோம். தட்சிணா பிக் பண்ணிட்டு அப்படி நேரம் கிளம்பலாம். அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், பக்கத்தில் தான் இருக்கும் தட்சிணா வந்துட்டு. கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. பக்கத்து ஊர் தாங்க அவன் வந்துட்டு. நேரம் அவனை பிக் பண்ணிட்டு அப்படி திரும்ப இந்த பக்கம் தான் நம்ம வரணும். திரும்ப நம்ம ஏரியா பக்கம் தான் வரணும். அந்த பக்கம் போக முடியாது, போய் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பக்கம் நம்மளுக்கு இதிலே போயிடலாம். எத்தனை பேர் போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 பேர் தான் போகிறோம். நானும் அவனும் மட்டும்தான் ஒரே வண்டியில் தான் போகிறோம். 2 வண்டியெலாம் போகல, ஒரே வண்டியில் தான் போகிறோம். இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் நாய் ஒன்று இருக்குது பாருங்கள், குட்டிங்க, ரொம்ப குட்டிங்க. அது எடுத்து நம்ம உரம் ஓட்டுலாம் சாப்பிட லேட் ஆச்சு. அவன் கரெக்டாக 8:30 கால் பண்ணான், வாடா வாடா வாடான்னு சொல்லி. நான் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேன், லேட் ஆக்கி போயிட்டுருக்கோம். இப்போ அவனை பிக் பண்ணிட்டு நேரம் அவன் போகணும்னு சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆளாக வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்துக்குள்ள தாங்க என் வீடு வந்துருக்குது. நான் நிற்கிறான், வெளியே வாசலில் தான் நிற்கிறான். அவன் எங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னான், வாசலில் மெயினில் இருந்துகிட்ருக்கேன்னு சொன்னால், பார்த்தா உள்ளே நிற்கிறான். இதுங்க வரட்டும், வந்துட்டாங்க. நமக்கு வந்து கிளம்ப முடியும்னா நேரம் அந்த பையன் எந்த பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த நடத்த சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நான் காட்டுறேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே சூப்பரான பிளேஸ் தாங்க அது வந்துட்டு. மறக்காமல் ட்ரைவ் பண்ணுங்கள். தண்ணி எப்பயுமே வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் போய் எங்கள் போய் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கடைசியில் சொல்கிறேன் மொத்தமாக என்னென்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. எதிர்த்தாவில் ஒரு ப்ரோவை பாருங்கள், எப்படி திருப்புறாப்புலன்னு. வண்டியில் பிரேக்கையும் பிடிக்காரு, கால் வச்சு தேய்க்கவும் செய்யாரு. கால் வச்சு தேய்க்கு தேய்க்கிறான்னு தெரிலங்க. இங்கே பாருங்கள், திரும்ப நான் போட்டு காட்டுறேன், பாருங்களேன் நிமிஷம். இந்த பக்கம் போகும்போது ஒரு நாய் வீடு நின்றுச்சு பார்த்தீங்களா, என்ன நிற்கிது பாருங்கள். எடுத்து நம்ம ஓரமாக விட்டுட்டு போகலாம் அதை, ஆனால் வேணாது, அது நம்மளுக்கு ஒரு சிக்கலாக முடிஞ்சிடும். தாய் பார்த்தா கடிக்குங்க நம்மளை. இந்த சைட் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மாடல் இந்த பக்கம் தான் பண்ணியிருப்போம். ஒரு ஃபால்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது ஃபால்ஸ்லாம் கிடையாதுங்க. எங்கள் ஊர் கம்மா தண்ணி வந்து நம்பி அதில் இப்படி அவ்வளோ அழகாக போகும் தண்ணி. அது எல்லா வருஷமும் போகாது, ஏதாவது ஒரு வருஷம் மட்டும்தான் போகும். அது மழை பெய்கிற வருஷம் மட்டும்தான் போகும். இந்த வருஷம் மேபி மழை பெஞ்சால் கண்டிப்பாக தண்ணி வரும். ஏன்னா தண்ணி பொருளை இருக்குது, மழை பெஞ்சால் கண்டிப்பாக தண்ணி வருங்க. அதில் அவ்வளோ அருமையாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தா இப்போ தெரிஞ்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள் எல்லோரும். தட்சிணாவோட வீட்டுக்கிட்டே மே மொபைல்லாம் மாட்டியாச்சு. இப்போ தான் நம்ம மேப்பை போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் பாதா, இதுக்கடுத்தும் தெரியும் ஓரளவுக்கு. எதுக்கு நம்ம என்ன எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்கே நம்ம போட்டேன். இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 63 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து நம்ம இப்போ இருக்க லொக்கேஷன்லேருந்து 63 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 11 o'clock போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு, கொஞ்சம் வேகமாக போனால் கொஞ்சம் போகலாம் பார்க்கலாம். ஆனால் கரெக்டாக 11 மணி காமிக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆச்சு. டைம் வந்துட்டு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னின்னு சொல்லி காட்டுது. கரெக்டாக 1 hour 23 minutes காட்டுதுங்க. பைபாஸ் வந்து ரீச் ஆகிட்டவங்க நம்ம வந்துட்டு. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெட்ரோல் போடணும் போயிட்டு. நீ எங்களுக்கு ஒரு பல்க் ஒன்று இருக்குது, சர்வீஸ் ரோட்டில் போகணுமா இல்லை அந்த பக்கம் போகணுமான்னு தெரியலை. அந்த பக்கம் இருக்கானு தெரியல, கிராஸ் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. இந்த இதில் சர்வீஸ் ரோட்டில் போய் தான் போகிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் ரோடு போய் நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணலாமான்னு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குதுங்க எனக்கு வந்துட்டு. ஆனால் இப்போ இல்லைங்க. ஆமாம், கன்ஃபார்மாக இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த பக்கம் அடிக்கடி வந்ததில்லை, இல்லை எப்போயோ விட தான் வருவேன். பார்த்தப்போ இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் இல்லை. இப்போ பார்த்தா நான் சர்வீஸ் ரோட்டில் போய் தான் போகிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் ரோட்டில் பல்க் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுவும் சரியாக தெரியல, மறந்துடுச்சுங்க பாதி இதெல்லாம். அங்கே பாருங்கள், அவரே இப்படி தான் வராரு. நம்ம போனால் நாங்கள் அந்த பக்கம் அந்த ரோட்டில் நம்ம போனதில் போக முடியாதுல்ல, அதனால் நம்ம இப்படி சர்வீஸ் ரோட்லேயே போயிடுறோம். சர்வீஸ் ரோட்டில் நம்ம முதல்ல வந்துட்டோம். இன்னும் ஒரு பல்க்கு கூட காணாம், இன்னும் ஒரு தூரம் போனால் பல்க் ஒன்று இருக்குது, இந்தியன் ஆயில் ஒன்று இருக்குது, மேப்பில் தெரியுது. இதுக்கடுத்து ஒரு 3 kilometer 4 kilometer போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாரத் பெட்ரோல் பல்க் ஒன்று இருக்குது. அந்த சைடு ரோடு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு, அதனால தான். அதுக்கடுத்து கிராஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதனால தான் நம்ம அந்த பக்கம் அந்த பக்கமே போனோம். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ட்ரெயிலில் தான் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். தட்சிண வீடு வேறு போயிருக்கோம், அந்த பக்கம் வேறு வந்திருக்கோம். என்ன ஆகும் தெரியல. ஆஃப் ஆகும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம் கிடையாது, வாய்ப்பு இருக்குது. போனால் தான் தெரியும், பார்க்கலாம் நான். இங்கேயே ஒரு இண்டியன் ஆயில் இருக்குங்க, மேப்பில் அது காட்டவே இல்லை. இன்னும் இன்னும் அங்கே போகலாம். ஐயோ, இது ஓப்பன் இல்லைங்க, இப்போ தாங்க ஆரம்பிக்கிறாங்க, அதாங்க மேப்பில் இன்னும் வரல. அது இன்னும் ஓப்பன் பண்ணலங்க, இது தெரியாமல் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சங்கட்டமாக போச்சு. அதுக்கடுத்து இன்னும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் பல்க்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. சர்வீஸ் ரோட்லேயே போகலாம், ஆனால் வேணால் நம்ம இதிலேயே போயிடலாம். சர்வீஸ் ரோட் எங்களுக்குள்ள முடியும்னே தெரியாது, அதனால் சர்வீஸ் ரோட்லேயே போக பயமாக இருக்குதுங்க. அந்த காட்டுக்கு பாருங்கள், எனக்குள்ளே தான் இருக்குது.
பக்கம் தான் அந்த டேர்னிங் திரும்பினோடனே தெரியுது பாருங்க கம்பி, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த டவர் மாதிரி வச்சுருப்பாங்களே தெரியுதுங்கன்னு பார்க்க. பல்க் வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம. எவ்வளோக்கு பெட்ரோல் போடணும்னு அண்ணே கேட்டார். அண்ணே 200க்கு போடுங்கண்ணான்னு சொன்னதுக்கு, கூகுள் பேவால் கேஷாக தரீங்களான்னு கேட்டார் அவர். அண்ணே கூகுள் பே பண்ணலான்னா அப்படின்னு சொன்னதுக்கு, நான் கூகுள் பே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் பே பண்ணிட்டேன். ஏன் நான் ஃபஸ்ட்லேயே பே பண்ண சொல்கிறீங்க, பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பே பண்ண சொல்லி பே பண்ணியிருப்பேன் சொன்னதுக்கு, நீ ஃபஸ்ட்டு போடுங்க அப்படி சொல்கிற இதுன்னாரு. நான் போட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் மெசேஜ் ஒன்று வந்துச்சுங்க. என்ன மெசேஜ்லாம் கேட்குறாங்க புதுசாக சொல்லி மெசேஜ்லாம் சொன்னேன் நான் சொல்லி ஃபோன் நம்பர் போட்டு அந்த ரிசிப்ட்லாம் கையில் கொடுத்தாரு அவர் வந்து நம்மளுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த மிஷினை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியும் உங்களுக்கே அதில் 202 ரூபாய்க்கு பெட்ரோல் பெட்ரோல் என்னால் 202 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டது. ஆமாப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ரூபா கூகுள் பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோம்னு சொன்னாங்க. பரவாயில்லண்ணா, அப்போ 100 ரூபாய்க்குனா 1 ரூபா எக்ஸ்ட்ரா தருவீங்களேன் கேட்டது. ஆமாப்பா 100 ரூபாய்க்குனா 1 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னார் அவர். பரவாயில்ல, சூப்பர் மெத்தடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயுமே கிட்ட கொண்டு வரல, இங்கே தான் கொண்டு. இந்த பாருங்கள் 202 ரூபாய்க்கு தான் போட்டுருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது, உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என் எப்பயா விட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ யூஸ்ஃபுல்னால எனக்கே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது மதுரை ஃபுல்லாக கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பல்க்லேயும் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணால் தனியாக அக்கௌண்ட் வச்சு அக்கௌண்ட்டில் சார்ஜ் ஆகும். ஒரு 25 பைசா அப்படி சார்ஜ் ஆகும், கண்டிப்பாக சார்ஜ் ஆகும். அதெல்லாம் இல்லைன்னு ஆகாமலாம் இருக்காது, கண்டிப்பாக ஆகும். இந்த பல்க்கில் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு அப்படி ஆனாலும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறோம் பார்த்தீங்களா பல்க்கு அப்படி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இது ஆப்ஷன் எல்லா பல்க்லையும் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு லாபமாக தான் இருக்கும். ஆக்சுவலி இன்னும் கிளம்பியாச்சுங்க, அவ்வளோதாங்க. நீ ஒரு கோயம்புத்தூர் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோங்க, அந்த ஒரு மாதம் வீடியோ போடாமல் வந்து பார்த்தீங்களா, அப்போ ஒரு கோயம்புத்தூர் ரைடு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரைடு பிளான் பண்ண ரைடுலாம் உழப்பிடுது, பிளான் பண்ணால் சடனாக பிளான் பண்ணி போகிற ரைடு ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிடுது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. 2-3 ரைடு இப்படி தான் பிளான் பண்ணி போகலாம்னு பிளான் பண்ண ஃபுல்லாக உழப்பி எப்படியாவது இதாகிடுது. கன்னியாகுமரி பிளான் பண்ணியிருந்தோம் இப்படி தான், அதுவும் இப்படி தான் உழப்பி இதாச்சு. கோயம்புத்தூர் பிளான் பண்ணால் அதுவும் இப்படி தான் உழப்பிடுச்சு. சடனாக கிளம்புற ரைடு ஃபுல்லாக சடனாக கிளம்பி போயிட்டே இருக்கணும் நம்ம வாட்டில். அது என்னன்னு தெரியல, பிளான் பண்ணாமல் மாதிரி சடன் சடனாக ஃபுல்லாக பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மணி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நம்மளுக்கு இப்படி சடனாக போனோம்னா. சரி பார்க்கலாங்க என்னென்னு. July 3rd டேட் வந்து சண்டே. இன்னைக்கு வந்து கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. காலையிலேயே 10 மணி ஆக போகுதுன்னு, 10 மணி ஆகலை, 10 மணி ஆக போகுது. மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் இப்போ பெய்யக்கூடாது கண்டிப்பாக. மணி 1 மணி 2 மணி உள்ள பெஞ்சால் கரெக்டாக இருக்கும். நம்ம குளிச்சு குளிச்சு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது மழை பெய்யணும், மழை பெஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. மொபைலெலாம் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம டிக்கி இருக்குது நம்ம வண்டியில், டிக்கிக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நினைஞ்சிட்டே சூப்பராக வண்டி ஓட்டிட்டு போகலாம். என்கிட்ட கேமராக்கு வந்து இதுவும் இருக்குது, அதாவது மவுண்ட்டும் இருக்குது. பேட்டரியில் சார்ஜும் நிற்கிதுங்க, ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை, அப்படியே ஃபுல்லாகவே தான் இருக்குது. இன்னும் பரவாயில்ல, அப்படியே யூஸ் பண்ணிடலாம் போல வரிசையாக. நீ அடுத்தது வர இது ஃபுல்லாக ஒரு பேட்டரியே மேனேஜ் பண்ணிடலாம். அவ்வளோ தூரம் வந்துருச்சு ஒரு பேட்டரியிலேயே, கிட்டத்தட்ட 3/4 ஆச்சு. 3/4 ஆச்சுன்னா ஃபுல்லாக 0 வந்துருக்கும் என்னதில் பேட்டரி. 0 வந்துட்டு ஒரு கொஞ்சோண்டு இருக்கும், ஒரு 2-3 நிமிஷம் செய்கிற மாதிரி இருக்கும். சுத்தம் அப்படியே ஃபுல்லு தாங்க இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட குறையலை. பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் போல். ஆனால் பேட்டரி சீக்கிரம் கண்டமாயிரும், ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அது என்ன இதுன்னு சொல்லிட்டு. வீடியோ எப்போ ஒன்று தெரியாதுங்க கண்டிப்பாக. வீடியோ வந்துட்டு ஒரு டூ வீக் ஆகும் கண்டிப்பாக. ஏன் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணுறதுலாம் அப்படி எடிட்லாம் முடிச்சிட்டேன் உடனே, ஒரு நாள்லேயே முடிச்சு எடிட்டிங்லாம். நான் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக அப்படி வரிசையாக வீடியோ கண்டு வரிசையாக டேட், அதாவது வீக்லி 2 வீடியோஸ் கரெக்டாக அப்படி கொடுக்கலாம் ஐடியா இருக்கேன். ஒரு வீடியோ சேர்த்து வச்சுக்கணும் மொத்தமாக, ஒரு 3 வீடியோ 4 வீடியோ சேர்த்து வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வரிசையாக கொடுக்கணும் கரெக்டாக இருக்கும். வீடியோ ஒரு 3 வீடியோ முடியும் போது அடுத்து நம்மளுக்கு 2 வீடியோ கையில் இருக்கும், அப்படி ஐடியாவில் தான் இருக்கேன் நான். 3 வீடியோ போட்டோம்னா அடுத்து 3 வீடியோ எடுக்கணும் நம்ம, அப்படி ஐடியாவில் இருக்கேன் நான். அப்படி தான் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் ப்ளீஸ். பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. எங்கள் இப்போ தாங்க நானே ஒரு விஷயத்தை பார்த்தேன், மேப் அப்போ தான் பார்த்தேன் ஃபுல்லாகவே. என்ன எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு, நிலக்கோட்டை வழி தாங்க நம்ம போகணும். நிலக்கோட்டை போயிட்டு நிலக்கோட்டை தான் ரைட்டில் பாதை கட்டாகுது. ரைட்டில் கட் பண்ணி நேராக ஒரே ரோடு தான், லைட்டாக கொஞ்சம் டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த பக்கம் வந்திருப்போம், கொடைக்கானல் படம் படம் அந்த பக்கம் தான் போயிருப்போம் கண்டிப்பாக. அந்த பக்கம் தான் போனோம், ஆமாம் அந்த பக்கம் தான் போனோம். அந்த பக்கம் நல்லாயிருக்கும் பாதை, கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஊருக்கிட்ட மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் பாதை. அந்த பக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நிலக்கோட்டை நம்ம ரீச் ஆகிட்டோம், நிலக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கும் இப்போ வந்து நம்ம கரெக்டாக. இன்னும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 21 கிலோமீட்டர் கட்டுது மொத்தம். இங்கேருந்து கரெக்டாக 21 கிலோமீட்டர் கட்டுது, அதாவது நிலக்கோட்டிலேருந்து நேரம் வந்து தள்ளி போய் ரைட்டில் ஒரு பாதை ஒன்று கட்டாது. அந்த ரைட்டில் போய் நேரம் ஒரு 5 கிலோமீட்டர் நேராக போகணுங்க, இங்கிட்டுமே திரும்ப போனால் நேரம் ஒரே ரோடு தான். அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் திரும்புது, அதுக்கப்புறம் திரும்பி போகிற மாதிரி இருக்குது பாதை. அதுக்கு போய் பார்த்துக்கலாம், மேப்பில் பார்த்துக்கலாம். இந்த சைடு ரைட்டில் நம்ம திரும்பணும், ரைட்டில் திரும்பி திரும்ப நேரம் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஊர் வரும், அந்த ஊர்லேருந்து ரைட்டில் கட் பண்ணணும்னு சொல்லி காட்டுது. லெஃப்ட்டில் கட் பண்ணணும் சொல்லி காட்டுது. நம்ம அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. எங்கள் நானும் ஒரு 3.5 கிலோமீட்டர் அவர் பின்னாடியே தான் அங்கே வரேன், வழியே விட மாட்டேங்கிறாங்க அவர். இங்கே பாருங்கள் எப்படி தான் வண்டி வராதப்போ நான் 6 நேரம் அடிச்சு வச்சு அவர் சைடு சைடு கிட்ட இருக்கேன், விடவே மாட்டேங்கிறாப்புலங்க சைடே. ஸோ வண்டி வருது ஒரு நேரம் ஒரு நாள் விடாமல் இல்லையா, சரி ஓகே என்ன இது மாதிரிலாம் ஒருத்தர்லாம் ஆளே எதுவுமே இல்லைங்க. நான் இந்த மாதிரி எம்டியாக கிடக்கு பாருங்கள், அப்போலாம் வழி விட்டு இருந்தால் அப்போ தான் அங்கே வருவார் வழியே மனுஷன். ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரில, சரி வாங்க பார்த்துக்கலாம்.
இந்த சைடு ஃபுல்லாக மல்லிகைப்பூ தாங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க. சைடு ஃபுல்லாக மல்லிகைப்பூ தான் போட்டிருக்காங்க. மல்லிகைப்பூ அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு செடிலாம் போட்டிருக்காங்க. அது செடி பேர் தெரியல எனக்கு சரியாக. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து நிறையா போட்டிருக்காங்க. மல்லிகைப்பூ வாசனை வருது, நல்லா கண்டுபிடிச்சேன் மல்லிகைப்பூ. அது போல் பார்த்தாலும் தெரியும் மல்லிகைப்பூ ஈஸியாக, நிறையா பேர் தெரியும் மல்லிகைப்பூ. அதனால் நான் ஈஸியாக சொன்னேன் மல்லிகைப்பூன்னு. நிறையா போட்டிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக. ஃபுல்லாக ஃபார்மிங் பூ தான் ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணுறாங்க. இந்த ஊர் வந்து ரீச் ஆச்சாச்சு. இந்த ஊர் பேரெலாம் நம்மளுக்கு தெரியல எந்த ஊர்னு. இந்த ஊர்லேருந்து நம்மளுக்கு லெஃப்ட்டில் கட் பண்ணணும் பாதை. லெஃப்ட்டில் எங்கே இருக்கும் தெரியல பாதை நம்மளுக்கு சரியாக. மேப் நம்ம சுற்றி காட்டுது. இருங்க ஒரு சிறுங்க திருப்பிக்கிறேன், வண்டியை திருப்பிக்கிறேன். பின்னாடி தான் நம்மளுக்கு பின்னாடி தான் காட்டுது வழி. மாற்றி மாற்றி காட்டுதுங்க பாதை. லெஃப்டில் தான் காட்டுது. ஆனால் லெஃப்ட்டில் நம்ம அந்த டெஸ்டினேஷன் படி பார்த்தோம்னா அவங்கள பாதை எதுவுமே கிடையாது. ஒரு வீடு மட்டும் தான், அந்த வீடு மட்டும் தான் இருக்குது. இந்த ஒருவேளை எந்த பாதையாக இருக்குமோ எனக்கு அப்படி தான் தோணுது. இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு. மேப் காட்ட டெஸ்டினேஷன் படி பார்த்தோன்னா அந்த பாதை கிடையாது. இந்த ஒரு பாதை தான் அந்த இதில் இருக்குது. லெஃப்ட்டில் அந்த ஒரு பாதை தான் இருக்குது எனக்குள்ளே, வேறு எதுவுமே கிடையாது. டெஸ்டினேஷன் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு தள்ளி போய் ஒரு வீட்டுக்கு லெஃப்ட் காட்டுது. அந்த வீட்டு பாதை கிடையாதுங்க. அந்த ஒரு பாதை தான் இருக்குது. உள்ளே பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டேன். அதில் முட்டு பாதை முட்டு சேர்ந்துங்க. இது வந்துட்டு நான் உங்களை போட்டு அடைச்சிருக்காங்க. உள்ளே போய் எதுவும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னன்னு தெரிலங்க. முட்டு பாதை தான் அது, விட்டு போக முடியாது கண்டிப்பாக. வழியே இல்லைங்க அதில், முட்டு சேர்ந்து தான் அது. இந்த வீடோட முடியுது பாதை அதுக்கு கிடையாது. ஒரு அடைச்சி போட்டிருக்காங்க. அந்த இப்போ கட்டையை போட்டு அடைச்சி போட்டிருக்காங்க. இங்கே திருப்பிக்கலாம் அதான் கேட்டு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பாதை கிடையாது தம்பி அண்ணே சொன்னார். முன்னாடி இருந்துச்சு கேட்டு, முன்னாடி இருந்துச்சுப்பா, இப்போ தான் இப்போ அடைச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு அடைச்சி போட்டுருக்காங்க பாதையை. அந்த பக்கம் சுற்றி போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் நம்மளை. சுற்றியே நம்ம போகலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19 கிலோமீட்டர் தான் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போகணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 33 நிமிஷம் காட்டுது கரெக்டாக மேப்பில். பாதை கொஞ்சம் பெரிய பாதையாக இருக்குது. எந்த பாதை என்ன எதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை எங்களுக்கு. மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு ஊருக்குள்ளே சுற்றி கூட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் போகிற மாதிரி காட்டுது பாதை. இது எந்த ஊர் எந்த பாதை என்னன்னு எங்களுக்கு சுத்தமாகவும் தெரியலை. ஊர் நாங்கள் சரியாகவே பார்க்கலை. பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்கோம் நாங்கள் பாட்டு நேரம் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். நார்மலாக தான் இருக்குது. அந்த இடத்துல போயிடலாம். டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ரோடு பத்தில் ரோடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். ரோடு பக்கத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு பக்கத்தில் வந்ததுக்கு வந்து பாதை கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருக்குது என்னான்னு தெரில எங்களுக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு மலை இருக்குது. இந்த மலை இதாக அப்படி தெரியுது. இருந்து தெரிஞ்சால் காமிக்கிறேன். அந்த மலைக்கு கீழே தான் நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த இருந்து காட்டுறேன். அந்த மலைக்கு கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் மலைக்கு கீழே தான் ஃபால்ஸ் இருக்கணும். எதிர்த்தாப்பு ஒரு மலை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. மிஸ்டி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களே. எங்களுக்கு சரியாக தெரியுமா தெரில. இருந்து பாட்டி நான் காட்டுறேன் வண்டியை நிப்பாட்டிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்களுக்கு. அவ்வளோ சவுண்டு இருந்து கிளி சவுண்டு அமைதியாக இருங்க சருங்க அப்படியே இருங்க. நான் காட்டுறேன் சவுண்டை மட்டும். சவுண்டு எப்படின்னு பாருங்கள். சவுண்டு கேட்டிங்களா எப்போ இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குல்ல. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கரெக்டாக நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. கம்மியாகிடுச்சுங்க டைம் வந்துட்டு 11 சொல்லி காமிக்குது. இப்போ என்ன ஒரு சங்கடம் ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்துட்டு. ஹில்ஸ் ஏற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர கிடையாது. நார்மலில் தான் ஃபால்ஸ் இருக்கும்னு வச்சு நம்ம வந்தோம். இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பைக்கில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோல் போனால் 10 கிலோமீட்டர் ரிட்டன் போகணும். ரிட்டன் போய் பெட்ரோல் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பெட்ரோல் பில்கிங்னு கேட்டதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஹில்ஸ்னால தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஹில்ஸ் ஏறிட்டு நம்ம போயிடலாம். ரிட்டன் வர்றப்போ என்ன ஆகும் எதுன்னு தெரியலை. பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் என்னான்னு முடிவு பண்ணால் தான் தெரியும். மேலே போயிட்டு தான் முடிவு பண்ணணும். மேலே எதுவும் பல்க் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலை. பார்க்கலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அங்கே வந்திருப்போம். அதுவில் காதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. லைட்டாக ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. காது அடைச்சி லைட்டாக பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. லைட்டாக ஃபீல் ஆகுது பெயின் ஆகிற மாதிரி. கூலிங்காக இருக்குங்க லைட்டாக. ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கூலிங்காக இருக்குது. கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கானான்னு தெரியல. இங்கேயே இப்படி இருக்குது. இன்னும் மேலே போகணும் நம்ம. இன்னும் கரெக்டாக 9 கிலோமீட்டர் போகணும் மேலே. அங்கே போனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. குளிக்க போகிறது தான் மேட்ரு. தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியலை. போக போக பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வியூவில் அங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குதுங்க. நம்ம 2 கிலோமீட்டர் தான் மேலே வந்திருப்போம். அதுக்கு என்ன சூப்பராக இருக்குதுன்னா மேலே போக போடணும்னு சூப்பராக தெரியும் வியூவு. போய் நம்ம மேலே இன்னும் சூப்பராக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் மேலே போனால் நல்லா சூப்பராக தெரியும். அதனால் மேலே போனால் நான் காட்டுறேன் உங்களுக்கு வியூ. இருந்து வியூ தெரிஞ்சால் சொல்கிறேன் காட்டுறேன். இங்கேயே நாங்கள் காட்டாமல் போகிறோம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கீழே வரணும். 4 அங்கேருந்து கிளம்புனா தான் நம்ம இங்கே வர கரெக்டாக ஒரு 6 அது இங்கே வர முடியும். இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு சன்செட் பார்க்கலாம் ஐடியில் இருக்கும். சன்செட் மேபி பார்க்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. நம்ம நினச்சி ஆண்டு நினைப்பான்ல பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஹேர்பின் பெண்ணெலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹேர்பின் பெண்ணெலாம் கிடையவே கிடையாது. மொக்கையான ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது. இந்த அப்போ பார்த்தீங்களா ஒரு பெண்டு, இது ஹேர்பின் பெண்டு மாதிரி தான். இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஆனால் இதுதான் ஹேர்பின் பெண்ணுன்னு சொல்லி அதில் காட்டுது, மேப்பில் காட்டுது. இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தால் பார்த்தீங்களா. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாலாம் ஹேர்பின் பெண்டு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப முட்டி திரும்புகிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். அட இங்கே பாருங்கப்பா, அங்கே வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு என்னன்னு தெரியல. டேமேஜ் மாதிரி தான் தெரியுது பார்க்கவே.
போலீஸ் மட்டும் பார்க்குறதுன்னு நினைக்கிறேங்க. அது வந்துட்டு பார்த்தா அப்படின்னு தெரியும், நிற்கிறாங்க ஆனால் அவங்க பார்க்குறாங்களா பார்த்தாங்களான்னு தெரியல, நம்ம கேட்கல அதுவும் எதுவும் சரியாக. நான் பார்த்தீங்கன்னா தெரியுது அங்கேருந்து வியூ, உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல கேமராவில், ஆனால் பார்க்குற மாதிரி தான் அங்கே இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் புகையாக தெரியுது, போகப்போ வியூ வந்து கட் ஆயிடுதுங்க ஒரு இடத்துலலாம், மலையோட அந்த இதுக்குள்ளே போயிடணும் இல்லை, ரெண்டு பக்கமும் மலையாயிருது அப்படிலாம் இருக்குது. பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது போலீஸ் பார்க்குறதுன்னு நினைக்கிறேங்க, அது ஃபுல்லாக ஃபாரஸ்டர் இருப்பாங்கள்ல அவங்க பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்க டெஸ்டினேஷன்லேருந்து கரெக்டாக கொடைக்கானல் வந்து எவ்வளோ தூரம் என்னன்னு தெரியல, ஆடலூரானங்கிறது பக்கம் தான், ஆடலூர் வந்து 31 கிலோமீட்ரு. நம்ம போய்ட்டு அங்கே போய் டைம் இருந்துச்சுன்னா கொடைக்கானல் பக்கம் போகலாம், கொடைக்கானல் போய் எதுவும் பண்ணவும் முடியாது, ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி, ஆனால் போகணுன்ற ஒரு இதாக இருக்கும்ல, அதனால் போயிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக. எதிர்த்தாப்பில் பாருங்கள் வியூ பாயிண்ட், தரமான வியூ பாயிண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பார்த்து ரெண்டு பேர் ரெண்டு பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுங்க, அதே மாதிரி வியூ பாயிண்ட், ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, எப்படி தெரியுது பாருங்கள் வியூ, ஃபுல்லாக புகையாக இருக்குது. அது போக இங்கே வந்துட்டு மார்கழி மாதம்லாம் வந்தோன்னா ஃபுல்லாக அந்த நம்ம போரில் அந்த பாதை, அந்த பாதை ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குமா, அவ்வளோ சூப்பராக இருக்குமா. வந்தப்போ நம்ம ஆனால் மார்கழி மாதத்தில் வரல, அது என்ன மாதம் நினைக்க தெரில, அதெல்லாம் கேட்காதீங்க, தெரியாது எனக்கு. இங்கே பாருங்கள் வியூ எப்போ இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அடுத்த நம்ம மார்கழி மாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து எப்போயுமே தண்ணி வந்துட்டு இருக்குமோ, நீங்கள் கவலையப்பட வேணாம், எப்போயுமே தண்ணி வரும், நீங்கள் எப்போயுமே வரல, எப்போனாலும் வரலாம், தண்ணி கம்மியாக வருவானா குளிக்கலாம், அதுலேயும் சூப்பராக குளிக்கலாம். தண்ணி இப்போ எப்படி வருதுன்னு தெரில, போன வாரம் என் ஃப்ரெண்டு போயிருந்தான், அவன் என்ன அந்த இதோட லொக்கேஷன் கொடுத்துருந்தான் எனக்கு, அது சூப்பராகவும் சொல்லியிருந்தான். அது வந்துட்டு ஃபால்ஸ் வந்துட்டு தண்ணி நிறையா போகுதுடா, நீ நெக்ஸ்ட் வீக் போ, நெக்ஸ்ட் வீக் போனால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் குளிக்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இந்த வாரம் போனால் தான் தெரியும் எப்படி தண்ணி வருது என்னன்னு சொல்லிட்டு, நான் போய் போனால் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போய்ட்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு, குளிக்கலாமா இன்றைக்கி வரலாமா என்னன்னு சொல்லி சொல்கிறேன் நான். சம்மர் டைமில் ஃபுல்லாக வண்டியில் போகும்போது ரோட்டு ஓரத்தில் இந்த மரம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தில் போகும்போது நெல்லில் இருந்தால் எண்ணெயில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும், அதில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி கூலிங்காக தெரியும். அந்த மாதிரி இங்கே எப்படி இருக்குன்னா, அந்த எண்ணெயில் இருந்து கிராஸ் பண்ணிட்டு போகும், வெளியே போனவட்டியும் அந்த வெயில் ஓரளவு வெயிட் லைட்டாக வெயில் அடிக்குது, அந்த கூலிங்கில் இருக்கட்டியும் இந்த வெயில் ஃபுல்லாக ஃபுல்லாக வரிசையாக நான் வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நடலாம். இதில் உள்ளே போகும்போது கூலிங்காக இருக்குது, வெளியே போனவட்டி வெயில் வெயில் நார்மலாக இருக்குது ஸ்கின் ஃபுல்லாக, உள்ளே வந்தவட்டி கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது. இந்த இதில் எண்ணெயில் வந்தோடனையும் நம்மளே அங்கே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்கும், உள்ளே போனிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், இதில் உள்ளே போனிட்டு ஒரு மாதிரி கையில் நடுங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குதுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி ஒரு மாதிரி சேஞ்சபுளாக. கொடைக்கானல் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் பாதை ஃபுல்லாக, ஒரு ஓரளவு டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், எல்லா பக்கமும் மரம் ஃபுல்லாக மறைச்சிருக்கும் பா மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும், வெயில் எங்கேயாச்சும் தான் அடிக்கும் அப்போல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இருக்குது இங்கேயும் டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம், நான் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி டேர்னிங் திரும்பினோடே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் டெஸ்டினேஷன் வந்து. ஆமாம், ஆனால் எதையுமே காணாமல் எங்கள் மொட்டட்டின்னு இருக்குது ஃபுல்லாக எல்லா பக்கமும் பாருங்க, ஏதோ ஒரு ஊர் மாதிரி போர்டு இருக்குதுங்க. ஆ அந்த போகிறாங்க பாருங்கள், அந்த பாதை தான் நினைக்கிறேன். அதாவது நான் பார்த்தப்ப என்ன சொன்னால், அந்த இதில் வண்டியை போட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னால், ஆனால் வண்டி ஆல்ரெடி உள்ளே போகுது, நம்மளும் உள்ளே போயிடலாம் பேசாடி நடந்து போயிடலாம் ஐடியாவில் வந்தோம் நாங்கள், பத்தா போல பேர் குளிக்க போகிறாங்க வண்டியிலே போயிடலாம், டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோங்க, மேப் தான் காட்டுது பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சு. இதுலேருந்து உள்ளே போகணும் வந்துடும், நம்மளே எங்கேயா ஃபால்ஸ் இருக்கும், அவங்க கூட போனால் தெரிஞ்சிடும் எங்கனக்குள்ள இருக்குது என்னன்னு சொல்லிட்டு, நல்ல வேலையே நம்ம கரெக்டாக அவங்க போகும்போது நம்ம வந்திருக்கோங்க சேஃப்டியாக. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் அங்கே இருக்குது, இங்கே போய் நிப்பாட்டாங்க வண்டியை ஃபுல்லாக, என்னங்க ஆச்சு. முன்னாடி ஒருத்தர் ஏதோ பழத்துக்குள்ளே போன மாதிரி போயிட்டார், அதனால் நிப்பாட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஆ அப்போ போகிறது கரெக்டாக, இதுங்க போகலாம் முன்னாடி போகலாம் நம்ம ஃபுல்லாகண்ணா. நம்ம எந்த ஊர்னு தெரில, அவங்க ஃபுல்லாக மதுரை தான் நினைக்கிறேன், வண்டி ஃபுல்லாக மதுரை வண்டியாக தான் இருக்குது எல்லா வண்டியுமே, அதை தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஜீப்பெலாம் போகலாம், டூ வீலர் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதில் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம், இங்கெல்லாம் வந்து ரூம் போடலாமா என்னன்னு தெரில அந்த ரெசார்ட்டில், ரூம் ரெசார்ட் மாதிரி தெரில, பார்த்தா பில்டிங்காக இருக்குது, ரெசார்ட்டாக என்னன்னு தெரியல இல்லையா சரியா. சவுண்டு கேட்குது எங்களுக்கு, சத்தம் தண்ணிகள் மாதிரி சத்தம் கேட்குது, எனக்குள்ளே எங்கேயாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். திரும்புது பாக உள்ளுக்கே ஒரு 300 மீட்டர் நான் உள்ளே வர மாதிரி தான் இருக்குது, நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே தான். அங்கே என்னங்க இவ்வளோ மொக்கையாக இருக்குது, என்னங்க இவ்வளோ மொக்கையாக இருக்குது, இது வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி வர சொன்னானுங்க, வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே சொன்னாங்க, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இதை பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே தெரியலை. அவங்க ஃபுல்லாக நான் இங்கேயோ போ இந்தியோடய நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஒனில் நம்ம மதுரையிலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்திருப்போம், பார்ட் டூவில் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொடைக்கானல் போயிருப்போம், கொடைக்கானல் நம்ம போகல ஆனால் போன மாதிரி துணி இருக்கும் பாருங்க, ரொம்ப ஃபீலே பண்ணாதான் இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோ